Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் பார்க்க போறோம். இது ஆக்சுவலா வந்து மெயினா வந்து இந்த கல்யாணம் ஆக போற பொண்ணுங்களோ இல்ல நிச்சயதார்த்தம் ஆக போற பொண்ணுங்க அந்த மாதிரி இருக்க பொண்ணுங்க வந்து ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க ஃபேஸ் வந்து செம்மையா வந்து பிரைட் ஆகும், நல்லா வந்து ஒரு க்ளோ கொடுக்கும். கண்டிப்பா உங்க கலரும் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும், அதாவது டேன் எல்லாம் ரிமூவ் ஆகும், அதுதான் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்றேன். கிட்டத்தட்ட நான் வந்து போன வீடியோல சொல்லியிருந்தேன் இல்லையா, எனக்கு வந்து உடம்பு சரியில்லாதனால நான் வீடியோஸ் வந்து போட முடியல. கொஞ்ச நாளா வந்து ஸ்கின் கேரும் வந்து சரியா நான் பார்க்கவே இல்லை. ஃபேஸ் வந்து ரொம்ப வந்து பிளாக், எப்படி சொன்னா ரொம்ப டல்லா ஆயிடுச்சு. வெளியே போனோடனே வந்து எனக்கு நல்லா டார்க் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கனால இந்த ஃபேஸ் பேக் வந்து கொஞ்ச நாள் நம்ம போடலாம், அப்போதான் நம்ம ஸ்கின் வந்து பழைய டெக்ஸ்சருக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபேஸ் பேக் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். இதை வந்து நான் ரெகுலராக வந்து போட போகிறேன். இது கடலை மாவு வச்சு தான் நான் போட போகிறேன். கடலை மாவு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அதுவும் மஞ்சளும் நம்ம ஃபேஸ்க்கு சூப்பராக ஒர்க் ஆகும். இது நிறைய நாள் நான் வீடியோ போடணும்னு நினச்சது, பட் வந்து போடவே முடியல. நான் வந்து இதில் வந்து என்னோட ஸ்டைலில் தான் நான் வந்து போட போகிறேன். நான் எப்படி போட்டு எனக்கு ரிசல்ட் வந்துச்சோ அதுதான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கடல மாவு எடுத்துக்கிறோம். கடல மாவு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கடல மாவு, அடுத்து வந்து கஸ்தூரி மஞ்சள். கஸ்தூரி மஞ்சள் வந்து நீங்கள் நாட்டு மண் கடையில் வாங்கிக்கலாம், இல்லை சூப்பர் மார்க்கெட்டில் கூட உங்களுக்கு கிடைக்கும். கஸ்தூரி மஞ்சள் உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் இருந்தால் கொஞ்சம் வந்து ஃபேஸ் வந்து எரியும். மஞ்சள் ஆக்சுவலாக நார்மலாகவே மஞ்சள் கொஞ்சம் எரியும். ஸோ நீங்கள் வந்து பிஞ்ச் ஒரு 2-3 பிஞ்ச் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு நார்மலாக நல்லா செட் ஆகும்னா நீங்கள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம மெயினாக என்னென்னா லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸ் வந்து நல்லா நம்ம ஃபேஸ் வந்து பிரைட் பண்ணும், இல்லை சிட்ரிக் ஆசிட் இருக்கனால சீக்கிரமாக நம்ம ஃபேஸ் வந்து இந்த டேன்லாம் ரிமூவ் ஆகி நல்லா பிரைட் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து சென்சிட்டிவோ இல்லை பிம்பிள் இருக்குது, எனக்கு லெமன் வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா லெமன் ஜூஸ் வந்து ஒரு 3-4 டிராப்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, மற்றபடி நீங்கள் ஆட் பண்ண வேணாம். விட்டமின் இ கேப்சூல் இது வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் ஒரு சிலருக்கு வந்து இது நல்லா ஒர்க் ஆகும், நல்லா செட் ஆகும். ஃபேஸ்க்கு வந்து அந்த பிம்பிள் இருந்தாலோ இல்லை ஸ்கார் இருந்தால் அந்த பிம்பிள் அந்த மார்க்கு தழும்பு இருந்தாலோ இது வந்து நல்லா ஒர்க் பண்ணும். அப்படி இருக்கவங்க இது தாராளமாக கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னா நீங்கள் இதையும் இக்னோர் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ரோஸ் வாட்டர். ரோஸ் வாட்டரும் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே செட் ஆகும், நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நார்மல் காம்பினேஷன் ஸ்கின், நார்மலான ஸ்கின் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குன்னா நீங்கள் ஹனி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஹனி இல்லைன்னா கர்டு வந்து யூஸ் பண்ணி இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே வந்து ஊறட்டும். இதை வந்து அப்படியே 5 நிமிஷம் ஆகட்டும். நான் வந்து கொஞ்ச நாளாக ரொம்ப ஃபேஸ் எதுவுமே பண்ணலன்னு சொன்னேன் இல்லையா, ஸ்கின் கேர்லேருந்து எதுவுமே ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிறனால ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்க்ரப்பிங் மட்டும் நான் பண்ணுறேன். இந்த ஸ்க்ரப் வந்து நான் இந்த வால்நட் ஸ்க்ரப் யூஸ் பண்ணி நான் பண்ண போகிறேன். இந்த ஸ்க்ரப் வந்து நல்லா வந்து எனக்கு சூட் ஆகும். ஒரு சிலருக்கு வந்து இது அலர்ஜியாக கூட இருக்கலாம், ஒரு இதில் வந்து பேரபன் இருக்கனால ஒரு சிலருக்கு செட் ஆகாது. ஸோ வந்து நீங்கள் இதுக்கு பதிலாக நார்மலாக அரிசி மாவு யூஸ் பண்ணுறதுனா நீங்கள் அரிசி மாவு அளவுறதில் இந்த மாதிரி ஸ்க்ரப் கூட பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஸ்கின் கேர்லாம் பண்ணிட்டுருக்கீங்க, என் ஃபேஸ் நார்மலாக நல்லா தான் இருக்குது, இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் ஸ்க்ரப் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சுருந்து வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து அந்த பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு தெரியும், ரொம்ப தெரியாது பட் லைட்டாக வந்து ஃபேஸ் பிரைட்டாக இருக்கிறது தெரியும். ஸோ வந்து இப்போ வந்து அடுத்து நம்ம ஃபேஸ் பேக்கை ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இதை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் கீழேருந்து மேலே அந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஃபேஸ் பேக் இப்படி அப்ளை பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து நல்லா ரிசல்ட் கொடுக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் மட்டும் வச்சு. உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் வந்து அந்த விட்டமின் ஏ ஆயில் வந்து ஆட் பண்ண வேணாம், பிகாஸ் ரொம்ப வந்து ஆயிலியாக இருக்கும். ட்ரை ஸ்கின் மட்டும் நீங்கள் விட்டமின் ஏ ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை ஸ்கின் அண்ட் நார்மல் ஸ்கின் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், மற்றவங்க வந்து அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் டெய்லியும் கூட யூஸ் பண்ணலாம், இல்லை 2 டேஸ் ஒன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ நீங்கள் மேரேஜோ இல்லை நிச்சயதார்த்தம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை ரெகுலராக போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட் ஆகும். அந்த டேன் வெயிலில் போய் நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்கும் இல்லையா, அந்த டல்னஸ் இது சீக்கிரமாக உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துரும். ஏன்னா கடலமாவும் மஞ்சளும் சூப்பராக ஒர்க் ஆகும். கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் நிறைய பேர் ஆல்ரெடி கடலமா மஞ்சள் போட்டிருப்பீங்க, ஆனால் இந்த மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். விட்டமின் கேப்சூல் வந்து ஆட் பண்ணி இந்த மாதிரி அப்ளை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும்.
இப்போ வந்து இந்த 30 மினிட்ஸ் கழிச்சு இப்போ நான் வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணிட்டு வந்தோடனே பாருங்க உங்களுக்கே அந்த பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் தெரியும். ஸோ வந்து இப்போ வாஷ் பண்ணிட்டு நான் நல்லா தொடச்சிட்டேன் ஃபேஸை, நல்லா வந்து எனக்கு பிரைட்னஸ் வந்து இங்கே எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. ஆனால் கேமராவில் அந்தளவுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் எனக்கு வந்து ஃபேஸ் நல்லா பிரைட்டாக தான் இருந்துச்சு. அந்த ஆயில் விட்டமின் ஏ ஆயில் கொஞ்சம் யூஸ் பண்ணனால கொஞ்சம் வந்து ஃபேஸ் வந்து லைட்டாக வந்து சாஃப்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது, எனக்கு வந்து நல்லா பிரைட்டாக இருக்குது. ஸோ வந்து இந்த ஃபேஸ் பேக் வந்து நிறைய பேருக்கு வந்து நல்லா செட் ஆகும், ஒரு சிலருக்கு தான் வந்து செட் ஆகாமல் போகும். ஸோ அப்படி இருக்கவங்க வந்து வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து பிம்பிள் இருக்கவங்க கூட கல்லமாவு யூஸ் பண்ணால் வந்து பிம்பிள்லாம் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகும். அவங்க வந்து கொஞ்சமாக மட்டும் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு டைம் வச்சு இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்டை மறக்காம ஷேர் பண்ணுங்க. இல்லை நான் ஆல்ரெடி இந்த ஃபேஸ் பேக் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன்னா உங்களோட கமெண்ட்டும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஏன்னா கமெண்ட்டை பார்த்து நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க, ஸோ அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை பை.